सही पोषण देश रोशन नहीं रहे कहीं कुपोषण सही पोषण देश रोशन नहीं रहे कहीं कुपोषण ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி. மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் சார்பாக இந்தியா முழுவதும் செப்டம்பர் 2018 ஊட்டச்சத்தின் அவசியத்தை எடுத்து கூறும் விதமாக பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறது. இந்த விழிப்புணர்வில் யூனிசெஃப், ஸ்மார்ட் மற்றும் சமுதாய வானொலிகள் இணைந்து சமுதாய மக்களிடத்தில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வினை உரையாடல் மூலம் கொண்டு செல்வது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் அறிவோம் அறியாததை, ஊட்டச்சத்தின் அவசியம். இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு இட்லி, தயிர், பொங்கல், கஞ்சி, அப்புறம் வாழைப்பழம். அட, என்ன இவ்ளோ செஞ்சிருக்க? உங்களுக்காக இல்ல, எல்லாம் நம்ம பொண்ணுக்காக. ஓ, 6 மாதங்களுக்கு பிறகு குழந்தைக்கு தாய்ப்பாலுடன் வீட்டு சாப்பாட்டை கொடுங்கள். இதனால் அவர்கள் புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் ஆவார்கள். நினைவில் கொள்ளுங்கள், 1 முறை அல்ல 3-4 முறை கொடுங்கள். பொதுநலன் கருதி இந்திய அரசு வெளியீடு. உயிர் வாழ வேண்டும் உணவு, அந்த உணவினால் வருகின்ற விளைவு காரணம் என்னவென்று சொல்லவா? அட, அதுதான் அனிமியா அல்லவா? அப்ப கேரட், பீன்ஸ் சிறப்பான உணவு, இப்ப பீட்சா, பர்கர் தான் மக்களின் கனவந்த உணவினால் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் குறைவு, அதனால் தான் ஏற்படும் ரத்த சோகை விளைவு. கூடவே இணைந்து இரும்புச்சத்து குறைவு, கூடவே இணைந்து இரும்புச்சத்து குறைவு. ஏஎன்ஏ இஎம்ஐஏ அனிமியா, பெரியவர் முதல் சிறியவர் வரை அனிமியா உண்டாகும். அது வந்துவிட்டால் அனைவருக்கும் வாழ்க்கை இரண்டாகும். அது மட்டுமின்றி வளர்ச்சியில் குறைவு, அவர்களின் கல்வி கவனக்குறைவு, அவர்களின் கல்வி கவனக்குறைவு. அனிமியா வராமல் தடுக்கணுமா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா? அர்பிசியின் ஆயுள் 4 மாசம், அது குறைந்தால் நம் தொலை ஆயுள் முழுவதும். கீரைகள், முட்டைக்கோஸ், முட்டை இறைச்சி, பீட்ரூட், பெரு சம்பளம், இளந்திராட்சை, இவற்றில் இரும்புச்சத்து அதிகம். தினமும் உணவில் சேர்த்துக்கொள்ளுமா? தினமும் உணவில் சேர்த்துக்கொள்ளுமா? உயிர் வாழ வேண்டும் உணவு, அந்த உணவினால் வருகின்ற விளைவு காரணம் என்னவென்று சொல்லவா? அட, அதுதான் அனிமியா அல்லவா? அப்ப கேரட், பீன்ஸ் சிறப்பான உணவு, இப்ப பீட்சா, பர்கர் தான் மக்களின் கனவந்த உணவினால் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் குறைவு, அதனால் தான் ஏற்படும் ரத்த சோகை விளைவு. கூடவே இணைந்து இரும்புச்சத்து குறைவு, கூடவே இணைந்து இரும்புச்சத்து குறைவு. ஏஎன்ஏ இஎம்ஐஏ அனிமியா, ஏஎன்ஏஇஎம்ஐஏ அனிமியா. அனிமியா பாடலை பாடியவர்கள் ஹரி மற்றும் கோகுல். பாடலின் இசை மற்றும் பாடல் வரிகள் ஹிப்ஹாப் ஹரி. ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் அறிவோம் அறியாததை, ஊட்டச்சத்தின் அவசியம் நிகழ்ச்சியில் இன்று இரத்த சோகை குறித்து விழிப்புணர்வு கலந்துரையாடல். நிபுணர் விளக்கம், ஊட்டச்சத்து நிபுணர் திருமதி ஜனனி தமிழ்வாணன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஜனனி, ஒரு ஊட்டச்சத்து நிபுணர். இப்ப பாத்தீங்கன்னா, இரத்த சோகை
பற்றி பேச போகிறேன். நான் இந்த ரத்த சோகைங்கிறது அனீமியா அப்படிங்கிறத குறிக்கிறோம் நம்ம இங்கிலீஷில். இது யாருக்கெல்லாம் ரொம்ப தேவை, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, முக்கியமாக பருவம் அடைந்த பெண் குழந்தைகள், அதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண், இல்லை பாலூட்டும் தாய்மார்கள், இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த அனீமியா ரத்த சோகைங்கிறது வந்து ஒரு காமனான விஷயம். இந்த ரத்த சோகை பல விதமான காரணங்களில் ஏற்படலாம் உங்களுக்கு. அதாவது நம்மளுடைய செல்ஸுக்கு ஆக்சிஜனை கொண்டு போகக்கூடிய ஹீமோக்ளோபின் சொல்கிறதுக்கு வந்து அயன் ரொம்ப தேவை. ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம ஆக்சிஜன் கொண்டு போகும்போது அந்த அயன் சத்து வந்து, இரும்பு சத்து வந்து குறைவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு செல்லுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுற ஆக்சிஜன் பத்தாத போது உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த சோர்வையும் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது மெது மெதுவாக ஒவ்வொரு விஷயங்களை வந்து குறிச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆவீங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களால் வேலைகளே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பருவம் அடைந்த பெண், இந்த ரத்த சோகை ஏன் ஒரு பெண்களிடம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த மாதவிடாயும் போது நிறைய லாஸ், பிளட் லாஸ் இருக்கிறதுனால நம்ம என்னென்னா, நம்ம முக்கியமாக அதை வந்து எப்படி அந்த அயன் டெஃபிஷியன்சியை நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். உணவில் நீங்கள் நிறைய இரும்பு சத்து மிக்க உணவுகளை சேர்த்துக்கும் போது அது ஒரு வகையான மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த ரத்த சோகை அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயமாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ நான் டெய்லி வந்து ஒரு கீரை சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து மாமிசம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிடுவீங்கன்னா நிறைய மீட் எடுத்துக்கலாம். நல்லா இந்த சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இல்லாமல் அதை குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம். முக்கியமாக இந்த லிவர் எடுத்துக்கிறது, ஏன்னா லிவரில் தான் வந்து இந்த இரும்பு சத்தே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் அயன் ஸ்டோர் ஆகிற பார்ட் எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது அதில் இருக்க அயன், வைட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய வகையான லெக்யூம்ஸ்னு சொல்லக்கூடிய பயிர் வகைகள், காராமணி, சோயாபீன்ஸ், ராஜ்மா, அதே மாதிரி கடலை வகைகளை வந்து ஒன்று ஒரு ஒரு நாளைக்கு சுண்டலாகவோ இல்லை குழம்பாகவோ வச்சு பெண்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கீரையை சேர்த்துக்க போகிறேன், அந்த கீரை இல்லாமல் நான் வந்து இந்த மாதிரியான பயிர் வகைகளை எடுத்துக்க போகிறேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆர்கன் மீட்ஸ்னு சொல்லக்கூடிய லிவர் எடுத்துக்கலாம், இல்லை ஒவ்வொரு பகுதிகள் மீட்டோட பகுதி எடுத்து சாப்பிடலாம். ஆனால் அதை சாப்பிடும்போது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் அதுலேயே வந்து கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அதையும் திருப்பியும் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அது இன்னுமே வந்து அதனுடைய கொழுப்போட கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அதெல்லாம் சாப்பிடும்போது மட்டும் நீங்கள் வந்து ஒரு பாயில் பண்ணி ஒரு கிரேவியாக சாப்பிட்றது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் அறிவோம் அறியாததை, ஊட்டச்சத்தின் அவசியம் நிகழ்ச்சியில் இன்று இரத்த சோகை குறித்து விழிப்புணர்வு கலந்துரையாடல். நிபுணர் விளக்கம் ஊட்டச்சத்து நிபுணர் திருமதி ஜனனி தமிழ்வாணன் அவர்கள், VLB ஜானகி அம்மாள் பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவிகளுடன் இரத்த சோகை குறித்து விழிப்புணர்வு கலந்துரையாடல். இப்ப வந்து ஆடியோ கேட்டீங்க, இது யாருக்கெல்லாம் புரிஞ்சதுன்னு உண்மையே கை தூக்குங்க. ஓகே, யாருக்கெல்லாம் புரியல கை தூக்குங்க. புரியாதவங்க ஓகே ஓகே. இப்ப நான் புரியாதவங்கட்ட ஏன் புரியலன்னு கேக்குறேன். சரி, அப்ப நான் ஒரு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஏன் புரியலன்னு. ஓகே, உங்க பேருமா? ராபியா. ஓகே, ஏன் புரியலமா? என்ன உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் எழுதிக்கோங்க, சொல்ல வேண்டாம் எங்கிட்ட, சொல்ல வேண்டாம், நீங்கள் எழுதுனா போதும், உங்களுக்கு தான், எனக்கு இல்லை, எங்கிட்ட சொல்லணும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு எழுதுனா போதும். அனிமையா என்ன என்ன தெரியாட்டி மற்றவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, தப்பு இல்லை, தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுங்க, பரவாயில்ல, மற்றவங்க சொல்லிக் கொடுங்க, தெரிஞ்சது தப்பு இல்லை. பேசக்கூடாது பேசக்கூடாது, ஒரே கேள்வி ஒரே பதில் பேசக்கூடாது. அனிமையா என்றால் என்ன? வாட் இஸ் அனிமையா? அவ்வளோதான். தெரியாட்டி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், நான் கடைசி ஆன்சர் சொல்கிறேன். வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணுங்க, தெரிஞ்சது தான் எழுதணும்னா எழுதிக்கலாம், எங்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். சரியா, ரெண்டாவது கேள்வி போகலாமா? ஓகே, ரெண்டாவது கேள்வி கேட்குறேன். அனிமையோடைய, அனிமையாக சொல்லக்கூடிய அந்த நோயோடைய தமிழ் ஆக்கம் என்ன? அவங்க சொல்லியிருப்பாங்க தமிழ் என்ன மீனிங்னு, கீவேர்டில் எழுதியிருப்பீங்க, தெரியாட்டி மற்றவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். தெரியுமா? ஒருத்தங்க மட்டும் சொல்லுங்க. ரத்த சோகை. வெரி குட், நல்ல விஷயம், குட். தமிழ்னால சொன்னேன்,
ஆன்சர் நான் சொல்றேன், எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், சரியா? அடுத்த கேள்வி போட்டுங்களா? ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னா, யாருக்கெல்லாம் ரத்த சோகை வர வாய்ப்பு இருக்கு, அனிமையா வர வாய்ப்பு இருக்கு? சொல்ல வேண்டாம், எங்கிட்ட வேண்டாம், நீங்க எழுதுங்க. ஒரு மூணு நாலு பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, கேட்டகரி சொல்லியிருப்பாங்க. இது உங்களுக்காக தான் சொல்றேன், சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சொல்லு, அடுத்த கேள்வி போலாமா? ஆ, நோ ப்ராப்ளம், முடிக்கிட்டோம். முடிச்சாச்சாமா எல்லாரும்? ஓகே, அனிமியா வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றது நல்லது, இன்டேக் பண்ணுறது சாப்பிட்றது நல்லது, டைப்ஸ் ஆஃப் ஃபுட் சொல்லியிருப்பாங்க. எழுதியாச்சா? இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த கேள்வி கேட்கட்டுங்களா? ஓகே, லாஸ்ட் கேள்வி, அனிமியா வந்தால் என்ன சிம்டம்ஸ் அறிகுறிகள் நமக்கு தெரியும், நமக்கு இருக்க அனிமியா அப்படின்னு ஒரு ஒரு ஐடியாவுக்கு என்ன சிம்டம் ஒரு சிம்டம் சொல்லியிருக்கோம், ஒன்று ஒன்று தான் சொல்லியிருப்பாங்க, என்ன விஷயம் அது மட்டும் எழுதிக்கோங்க. சில ஆன்சர் சொல்கிறேங்க, செக் பண்ணிக்கோ, உங்களுக்காக தான், நீங்கள் யாருக்கிட்டையும் போட்டியெல்லாம் போட வேண்டாம். முதல் ஆன்சர் சொல்லட்டுங்களா? ஓகே, அனிமையா என்றால் என்ன, தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மட்டும் சொல்லுங்கள். இந்த ரோல் யார் சொல்கிறீங்க? ஓகே, நீங்கள் எப்பவுமே நம்மளும் பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் கொடுப்போம். ஓகே, என்ன குறைபாடல், அனிமையா என்றால் என்ன, என்ன என்னன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் தெரியுமா, நீங்கள் சொல்லுமா சார்? ரத்த சோகையை, ரத்த சோகையை குறிக்கிற ஒரு சொல் சார். ஆன்சர் என்னன்னா, சரி சார், செல்களுக்கு ஆக்சிஜன் கொண்டு போகக்கூடிய இதில் வந்துட்டு இரும்புச்சத்து குறைபாட்டால் வர்ற நோய் சார். பியூட்டிஃபுல், அமேசிங், அமேசிங், அமேசிங். நான் தான் அது ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் எனக்கே கேள்வி கேட்டப்புறம் எனக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு, என்ன அனிமையாக சொல்கிறது, அப்புறம் கேட்டப்புறம் தெரிஞ்சா, பட் ஒரே தொட்டி கேட்டவுடனே அந்த ஞாபகம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் பேர் என்னம்மா? ரம்ஷியா பானு. ஓகே, சூப்பர், பெரிய விஷயம், அது அந்த ஞாபகம் வைக்கிறது ரொம்ப கஷ்டமானது, ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், சரியா? வெரி குட். யாருக்காச்சும் இதே ஆன்சர் தெரியுமா முன்னாடியே சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரியுமா? ஓகே, ரைட். அடுத்த போகலாமா? அனிமையோட தமிழ் ஆக்க நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், அப்போ குரூப்பாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் இல்லையா, சொல்லுங்கள். வெரி குட், மறக்க மாட்டீங்கல்ல, நீ மறக்கவே மாட்டோம், லைஃப் ஃபுல்லாக மறக்கவே மாட்டோம், அப்படி தான் ஞாபகம் வச்சுட்டே இருப்போம், நல்ல விஷயம். மூணாவது கேள்வி போகலாமா? யாருக்கெல்லாம் ரத்த சோகை அனிமையாக வரக்கு வாய்ப்பு இருக்குது, சொல்லாதவங்க கைத்துக்கலாம், நீங்கள் வாங்க, அவ்வளோ தூரம் வரணும், நீங்கள் வாங்க. ஆ, ஓகே ஓகே ஓகே, ஒரு சான்ஸ் கொடுப்போம், நம்ம குளுக்கோஸ் பேசிட்டோம்ல, நான் கேட்குறேன், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஆ சொல்லுமா, யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது? வயது வந்த பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள். ஓகே, நல்ல விஷயம், சூப்பர் சூப்பர், குட். பொதுவாக ஆண்களுக்கும் அனிமையாக இருக்கும், பட் என்னென்னா பெண்களோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும், அவ்வளோதான், ஆண்களுக்கு வரவே வராது என்பது அர்த்தம் இல்லை, எல்லாருக்குமே அனிமையாக இருக்கும், ஆனால் என்ன ஆவரேஜ், பிலோ அவரேஜ், அபவ் அவரேஜ் அப்படிலாம் இருக்கும். இதுக்கு எப்படி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து இன்னும் அதெல்லாம் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணுறது நல்லது, ஒரு 6 மாதம் இடையில போய் நமக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை வராது. ஸோ அவங்க சொன்ன ஆன்சர் வந்து கரெக்டானது, நல்ல விஷயம், வெரி குட், சூப்பர். ரத்த சோகை தவிர்க்க வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உணவு எடுத்தால் நல்லதுன்னு கேட்டிருப்பேன், உணவை விட ஒரே ஒரு சூழ்நிலை அந்த ஆன்சர் இருக்கும். ஆ, சவுண்டாக சொல்லாமா? ஆ, ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அதுக்கு? அயன். ஓகே, அயனில் என்னென்ன ஃபுட்டு வரும்னு நீங்கள் பயாலஜி டீச்சர்கிட்டயோ இல்லை டாக்டர்ஸ் கிட்டேயோ இன்டர்நெட் பார்க்க தெரிஞ்ச அம்மா அப்பாக்கிட்டே கேட்டுக்கோங்க. ஸோ அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு இன்னும் ஆ தெரியுமா உங்களுக்கு? ஆ சொல்லுமா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். சூப்பர். ஓகே, நம்ம இந்த பேரிச்சப்பழம், டேட்ஸ் சொல்லவே இல்லை இல்லை, டேட்ஸ் பேரிச்சப்பழம் இருக்குல்ல, டெய்லி ஒரு 2 பேரிச்சப்பழம் சாப்பிட்டுக்கோங்க, சரியா? டெய்லி 2 பேரிச்சப்பழம் சாப்பிடுங்க. கீரையெல்லாம் சாப்பிடுவீங்கல்ல? வெரி குட், நல்ல விஷயம், கீரை நிறைய சாப்பிடுங்க. நான் சின்ன வயசில் சாப்பிடவே மாட்டேன். யாருக்கெல்லாம் அந்த பாப்பாய் சைலர் மேன் கூக்கூ அந்த கார்ட்டூன் தெரியும், பாப்பாய் பார்த்தது இல்லையா? அந்த டின் அழுத்தினோடனே கீரை அப்படியே வாய்க்குள்ள போகும், பார்த்தது இல்லை? ஓகே, அது பார்த்தப்போ நானும் கீரை சாப்பிட ஆரம்பித்தேன், ஆனால் எனக்கு அந்த பெரிய மசில் வரல, ஜிம் போகல. சரியா, வீட்டில் கீரை சாப்பிடுங்க, நீங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், சரியா? இப்போ முடிஞ்சிச்சா? இப்போ 4 கேள்வி முடிஞ்சிச்சா நினைக்கிறேன், 5வது போகலாமா? ரத்த சோகை இருக்கிறதுக்கான அறிகுறி என்ன நமக்கு? ஆ, அவங்க அவங்க கேட்கும், அவங்க விட்டா குதிச்சு வந்திருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்போம், சொல்லுமா. சோர்வு வருங்க சார், வியர்வை வருங்க. ஓகே, டயர்டாக இருக்கும் சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப டயர்டாக இருப்போம். ஸோ இது 5 விஷயம். ஸோ இவ்வளோ தான், இதை சொல்ல தான் நான் வந்தேன். இன்னொன்று, கை வாஷ் பண்ணுற வீடியோ நான் காட்டுறேன், அந்த வீடியோ வந்து வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, எப்படி வாஷ் பண்ண, எப்படி வாஷ் பண்ணுவீங்க எல்லோரும்? ஆ, எல்லோரும் நீங்கள் கரெக்டாக வாஷ் பண்ணுறீங்க, நல்ல விஷயம். இப்போ இதை மட்டும் நான் வீடியோ எடுத்துக்கிறேன், ஏன்னா கரெக்டாக இதான் வாஷ் பண்ணுறீங்க, யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? அவசியம் கிடையாது,
இப்போ சேர்ந்து கையை மட்டும் அந்த ஆக்டிங் காமிச்சு கொடுங்க, சரியா? நான் பதிவு பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு எப்போ கற்றுக் கொடுத்தாங்க? அப்போ இப்போ நீங்கள் எய்த்து படிக்கிறீங்க இல்லை? எல்லா எல்லா நாளும் இப்படி தான் க்ளீன் பண்ணுவீங்க, ஹேண்டை வாஷ் பண்ணுவீங்க, பண்ண மாட்டிங்களா? ஏன் பண்ண மாட்டீங்க? இசை யாரெல்லாம் பண்ண மாட்டீங்க, கை தூக்குங்க. பண்ண மாட்டீங்களா இதெல்லாம்? இப்படி பண்ண மாட்டீங்களா? ஏன் பண்ண மாட்டீங்க? வரதில்லை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வாஷ் பண்ணுங்க, ஏன்னா நோய் வரும், வரணும் இல்லை. அப்போ அவங்க தெரியும்ல, தெரிஞ்சு நம்ம தப்பு பண்ணக்கூடாது. நான்லாம் நான் படிக்கும்போது ஸ்கூலில் இந்த மாதிரி சொல்லித்தரல, இப்படி வாஷ் பண்ணணும்னு. ஸோ எங்களுக்கு அங்கே போனப்போ ஒர்க் ஷாப்பில் சொல்லி கொடுத்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி கொடுக்காங்க. ஸோ இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நான் சொன்னது மறக்க வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நாளைக்கு லீவுங்களா இல்லை இருக்குங்களா ஸ்கூலில்? ஸ்கூல் இருக்குது. சண்டே லீவா? ஓகே. சண்டே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கட்டுரை மாதிரி ஒரு ரெண்டு பேஜுக்கோ ஒரு பேஜுக்கோ எழுதுங்க. அது எவ்வளோ லென்த்துன்னு முக்கியம் இல்லை, சிறப்பாக எழுதணும். என்னென்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். முதல் விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கட்டுரை எழுதி கொடுங்க, நாங்கள் வந்து ரேடியோவில் சொல்கிறோம், எல்லாருமே இப்போ சொல்கிறோம். ஆனால் சிறப்பான கட்டுரைக்கு நான் மேம் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கும் உங்களுடைய அந்த ஈடுபாடுக்கும். நல்லா இருந்துச்சுன்னா போர் அடிக்க வச்சேனா? இல்லை, நல்லா சொல்லி கொடுத்தேன்னா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் சொன்ன நம்பருக்கு கூப்பிட்டு கேளுங்க, ஒரு ரெண்டு நாளில் நான் ஆன்சர் பண்ணுறேன், சரியா? ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ. நல்லா படிங்க, நல்லபடியாக இருங்க, தேங்க்யூ. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இது குறித்து ஏதேனும் சந்தேகம் இருப்பின் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 755-03-1-2-4-4-4. அறிவோம் அறியாததை, ஊட்டச்சத்தின் அவசியம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி. இது நம்ம ரேடியோ.